அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் டொனால்டு டிரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்க உள்ளார் இந்த நிலையில் டிரம்ப் ஆட்சிக்கு வந்த பின்பு உடனடியாக மூன்று நாடுகள் மீது வரி விதிக்கப் போவதாக அறிவித்துள்ளது உலக நாடுகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது ட்ரம்ப் சீனா மீது வரி விதிப்பது அனைவரும் எதிர்பார்த்த ஒன்றாக இருந்தாலும் இந்த பட்டியலில் மெக்சிகோ மற்றும் கனடா ஆகியவை இணைந்துள்ளது கனடாவை இணைத்ததற்கு காரணம் மோதிதான் என்கிறார்கள் டொனால்டு டிரம்ப் சமூக வலைதளத்தில் செய்த பதிவின்படி தான் ஆட்சிக்கு வந்த உடனே மெக்சிகோ மற்றும் கனடா நாட்டின் இறக்குமதி பொருட்கள் மீது கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்பட உள்ளதாகவும் சீனா மீதும் சீன பொருட்கள் மீதும் இருபத்தி ஐந்து சதவீத வரியுடன் கூடுதலாக பத்து சதவீத வரி விதிக்கப்படும் எனவும் அறிவித்திருக்கிறார் இதேவேளையில் இந்த பட்டியலில் இந்தியாவை டொனால்டு டிரம்ப் சேர்க்கவில்லை டிரம்ப் தன்னுடைய தேர்தல் பிரச்சார காலத்தில் மோடி உடனான நட்பை பாராட்டி இந்துக்கள் மீது நடக்கும் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்தார் அவர்களின் நட்பு உலகம் உலகம் அறிந்ததுதான் இந்த நிலையில் தான் கனடாவிற்கு வரிவிதிப்பை விதித்திருக்கிறார் டொனால்டு டிரம்ப் இந்தியாவின் நட்புறவை மேம்படுத்தவும் இந்தியாவின் ஆதரவு அமெரிக்காவிற்கு தேவை என்பதாலும் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார் இந்த வரி விதிப்பு மூலம் அமெரிக்காவிலிருந்து வெளியேறிய உற்பத்தி திட்டங்களும் உற்பத்தித்துறை வேலைவாய்ப்புகளும் திரும்ப அமெரிக்காவிற்கு வரும் என டொனால்டு டிரம்ப் தீவிரமாக நம்புகிறார் இதேபோல இந்த வரி விதிப்பை அடிப்படையாக வைத்து சீனா மெக்சிகோ கனடா ஆகிய நாடுகளுடன் வர்த்தக விதிமுறைகளை அமெரிக்காவிற்கு சாதகமாக மாற்ற முடியும் இந்த வரி விதிப்பால் சீனாவிலிருந்து அடுத்தடுத்து பல நிறுவனங்கள் இந்தியாவிற்கு படையெடுக்கும் காரணத்தால் ட்ரம்ப் தன்னுடைய வரிவிதிப்பு பட்டியலில் இந்தியாவை நீக்கிவிட்டார் கடந்த டிரம்ப் ஆட்சிக்காலத்தில் வரி விதிப்பாலும் கொள்கை மாற்றத்தாலும் அதிகம் பாதிக்கப்பட்டது மெக்சிகோ சீனா மற்றும் கனடாதான் ஏற்கனவே கனடா நாட்டில் மிக மோசமான சூழல் நிலவுகிறது என்பது குறித்த ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் வெளியாகியுள்ளது அங்கு குழந்தைகள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக பெற்றோர் உணவு சாப்பிடாமல் இருக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாக இருப்பதாக ஷாக் ரிப்போர்ட் கூறுகிறது மேலும் கனடா இப்போது வரலாற்றில் இல்லாத மிக மோசமான நிலையில் தள்ளப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இந்தியா ஏற்கனவே கனடா மீது பொருளாதார தடை நடவடிக்கை வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அமெரிக்கா தற்போது இறக்குமதி வரி விதிப்பை அதிகரித்திருப்பதால் கனடாவின் நிலைமை மிகவும் மோசமடையும் பிரதமர் மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போன்றோரின் ராஜதந்திரமாகவே இது பார்க்கப்படுகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்